அனுசரணை மற்றும் சூரிய மாநகரில் அத்தியாவசிய உணவுப் பொருட்களை மலிவு விலையில் பெற்றுக் கொள்ள. யாழ் மாவட்டத்தில் தற்பொழுது கொரோனா தொற்று ஒருவருக்கு மாத்திரமே உறுதி செய்யப்பட்ட நிலையில் தற்பொழுது முற்பாதுகாப்பு நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு இருக்கின்றன. எங்களுடைய யாழ் மாவட்ட சுகாதார மேம்பாட்டுக் குழுவினுடைய கூட்ட தீர்மானத்தின்படி நாங்கள் சகல பிரதேசங்களூடாகவும் பிரதேச கிராம உத்தியோக பிரிவுகளூடாகவும் அதே நேரத்திலே சுகாதார வைத்திய அதிகாரிகள் மற்றும் எங்களுடைய மாகாண சுகாதார பணிப்பாளர் மற்றும் பிராந்திய சுகாதார பணிப்பாளர் ஊடாக சில அதாவது முற்பாதுகாப்பு தொடர்பான அறிவுறுத்தல்களை நாங்கள் வழங்கி அவற்றை அவர்கள் அமுல்படுத்தும்படி நாங்கள் கோரியிருக்கின்றோம். இந்த நிலையிலே தற்பொழுது யாழ் மாவட்டம் ஓரளவுக்கு கட்டுப்பாட்டுக்குள் இருந்தாலும் இன்னும் அபாயமான ஒரு சூழ்நிலை தான் இருந்து கொண்டிருக்கின்றது. ஆகவே நாங்கள் இந்த முற்பாதுகாப்பு நடவடிக்கைகளை அனைவரும் ஒருங்கிணைந்து எடுப்பது கட்டாயமாக இருக்கின்றது. எங்களை பொறுத்தவரையிலே இன்றைய நிலையிலே நாங்கள் சுமார் 411 குடும்பங்களைச் சேர்ந்த 869 நபர்களை நாங்கள் இந்த சுயதனிமைப்படுத்தலுக்கு உள்ளாக்கி இருக்கின்றோம். புங்குடுதீவிலே சுமார் 127 குடும்பங்கள் அளவில் அங்கு அந்த சுயதனிமைப்படுத்தப்பட்டிருக்கின்றன. புங்குடுதீவில் ஒரு பகுதி தற்காலிக முடக்க நிலையாக இருக்கின்றது. ஊரடங்கு சட்டம் அமுல்படுத்தப்படவில்லை. யாழ் மாவட்டத்தில் எந்த பகுதியிலும் ஊரடங்கு சட்டம் அமுல்படுத்தப்படவில்லை. அநேகமாக தற்பொழுது அந்த வதந்திகள் அதிகமாக பரப்பப்படுகின்றன. வதந்திகளில் எந்த விதமான உண்மையும் இல்லை. அரசாங்கம் அந்த கொரோனா தொடர்பில் வெளியிடுகின்ற நிலைமைகளை அனுசரித்து நாங்கள் மக்களுக்கு அவர்கள் தொடர்பு நடந்து கொள்ள வேண்டிய விடயங்கள் பற்றி நாங்கள் அறிவிப்போம். இந்த சுயதனிமைப்படுத்தல் அவர்கள் அதாவது அபாயகர அந்த இனங்காணப்படுபவர்கள் சுயதனிமைப்படுத்தலுக்கு ஆளாகிறது. அவர்களை சுயதனிமைப்படுத்தலுக்கு உட்படுத்துவதனை எங்களுடைய சுகாதார வைத்திய அதிகாரிகள் பொருட்படுத்தி மேற்கொண்டிருக்கின்றார்கள். இருந்த போதும் தற்பொழுது யாழ் மாவட்டத்திலே முற்றாக அபாயகரமான நிலைமை நீங்கிவிடவில்லை. எங்களை பொறுத்தவரையிலே நாங்கள் அதிகமாக வெளியூரிலிருந்து வருகை தந்து இங்கு தொழில் புரிகின்றவர்களை இனங்கண்டு அவர்களுக்கு இந்த PCR பரிசோதனை செய்வதற்குரிய நடவடிக்கைகளை சுகாதார திணைக்களம் மேற்கொண்டிருக்கின்றது. குறிப்பாக அந்த தொற்றுள்ள காம்பகா மாவட்டம் மற்றும் ஏனைய மாவட்டங்களிலிருந்து அந்த தொற்றுள்ளவர்களை எங்களுடைய வடமாகாண கௌரவ ஆளுநருடைய அறிவுறுத்தலின் பிரகாரம் மாகாண சுகாதார சேவை திணைக்களத்தினர் அனைத்து மாவட்டங்களிலும் வடமாகாணத்தில் உள்ள அனைத்து மாவட்டங்களிலும் அதாவது மேற்கு மாநிலங்களிலிருந்து 2 வாரங்களுக்குள் வருகின்றவர்களை பற்றிய விவரங்களை எடுத்து அவர்களுக்கு அந்த விசேஷமாக அந்த PCR பரிசோதனை செய்வதற்குரிய நடவடிக்கைகள் எடுத்திருக்கிறார்கள். அதேபோன்றும் யாழ் மாவட்டத்திலும் அவ்வாறு வருகை தந்தவர்கள் அதாவது கடந்த 2 வாரங்களுக்குள் யாழ் மாவட்டத்துக்குள் விசேஷமாக மேற்கு மாநிலத்திலிருந்து குறிப்பாக காம்பகா மாவட்டத்தில் அது போன்ற அந்த தொற்றுள்ள இடங்களிலிருந்து வருகின்றவர்கள் தங்களை சுயமாக தங்களுடைய விவரங்களை அண்மையில் உள்ள சுகாதார வைத்திய அதிகாரிடம் பதிவு செய்ய வேண்டும். அதேபோன்று எங்களுடைய பிரதேச செயலாளர்கள் கிராம உத்தியோகத்தை நாங்கள் கேட்டிருக்கின்றோம். அவ்வாறு 2 வாரங்களுக்குள் வருகின்றவர்களை பற்றிய விவரங்களை எங்களுடைய சுகாதார வைத்திய அதிகாரிகளிடம் தெரிவித்து அவர்களுக்கு அந்த PCR பரிசோதனை செய்வதற்கு உதவி செய்ய வேண்டும். அதேபோன்று குறிப்பாக மேற்கு மாகாணம் மற்றும் இந்த தொற்றுள்ள காம்பகா மற்றும் மினுவாங்கொடை போன்ற பிரதேசங்களிலிருந்து யாராவது வேறு வேலைகளின் நிமித்தம் வேறு செயற்திட்டங்களில் வேலை செய்வது குறித்தோ அல்லது வேறு ஏதாவது பணி நிமித்தமோ இங்கு வருகை தந்திருந்தால் அவர்களையும் இனங்கண்டு அவருடைய விவரங்களையும் எங்களுடைய கிராம உத்தியோகத்தர்களோ பிரதேசங்களோ கொடுத்தால் நாங்கள் அவர்களுக்கும் அந்த PCR பரிசோதனை செய்து அவர்களுக்கும் அந்த நிலைமையை கட்டுப்படுத்தக்கூடிய வழிகாட்டல்கள் வழங்கப்படும். ஆகவே இந்த 2 விடயங்களும் மிக அவசியமாக தற்பொழுது தேவைப்படுகின்றது. மேலும் இன்று காலையில் அனலைதீவு பகுதியிலே 2 நபர்கள் மஞ்சள் கடத்தலுடன் தொடர்பட்ட வகையிலே கடற்படையினரால் கைது செய்யப்பட்டிருக்கின்றார்கள். அவர்களை கட்டாய சுயதனைப்படுத்தலுக்கு என அழைத்து செல்லப்பட்டிருக்கின்றார்கள்.
அதிலே அவர்கள் பயணம் செய்த இடங்கள் அறியப்பட்டு வருகின்றது. அதே நேரத்திலே தற்காலிகமாக அந்த தீவுப்பகுதிக்கான போக்குவரத்து தற்காலிகமாக நிறுத்தப்பட்டிருக்கின்றது. இது தொடர்பான மேலதிக விவரங்கள் குறித்து நாங்கள் மிக அதாவது உத்தியோகபூர்வமாக மிக விரைவில் அறிவிப்போம். தற்காலிகமான தடை அங்கு அமுல்படுத்தப்பட்டிருக்கின்றதை எங்களுடைய சுகாதார வைத்திய அதிகாரி அவர்கள் உறுதிப்படுத்தியிருக்கின்றார். அதேபோன்று பிரதேச செயலாளரும் அந்த தற்காலிக முடக்கத்தை அங்கு உறுதிப்படுத்தியிருக்கின்றார். ஆகவே மிக விரைவிலே உத்தியோகபூர்வமாக இந்தந்த பகுதியில் அது முடக்கப்படும் என்பது அறிவிக்கப்படும். ஆகவே இவ்வாறாக அந்த சட்டவிரோதமாக வருபவர்களினால் இவ்வாறான ஒரு அசௌகரிய நிலைமை ஏற்படுத்துவதை தவிர்க்கும் பொருட்டு குறிப்பாக கரையோரப் பகுதியில் இருக்கின்ற பொதுமக்கள் மிக விழிப்பாக இருந்து அவ்வாறு வருவ தருவர்களை பற்றிய விவரங்களை வழங்கினால் நாங்கள் மிக இலகுவாக அந்த அவர்களை அந்த சுய தனிமைப்படுத்தலுக்கு அனுப்பி வைப்பதுடன் இவ்வாறான அசௌகரியங்கள் ஏற்படாத வகையில் நாங்கள் அந்த பிரதேசங்களை பாதுகாக்கக்கூடியதாக இருக்கும். ஆகவே இன்று இந்த அனலைதீவு பகுதிக்கு அல்லது காரநகரில் ஒரு பகுதிக்கு ஏற்பட்டிருக்கின்ற நிலைமை மிகவும் கவலைக்குரியது. இவர்களுடைய அந்த சட்டவிரோத செயற்பாடு காரணமாக தான் இவ்வாறான நிலைமை ஏற்படுகின்றது. ஆகவே பொதுமக்கள் இந்த விடயத்திலே விழிப்பாக இருந்தால் அந்த குறித்த நபர்களையும் இனம் காணுவதுடன் அந்த பிரதேசத்தையும் எங்களுக்கு முன்கூட்டியே பாதுகாப்பதற்கு ஏதுவாக இருக்கும். ஆகவே இந்த சட்டவிரோத செயலில் ஈடுபடுவர்கள் பற்றிய விவரங்களை எங்களுக்கு பாதுகாப்பு தரவினருக்கு அறிய தருவது மிக அவசியம். இந்த அனலைதீவு நிகழ்வுடன் தொடர்பட்ட வகையிலே அந்த நபர் தப்பியோடிய நிலையிலே காரநகர் பகுதி கூடத்தான் அவர் வருகை தந்திருக்கின்றார். ஆகவே காரநகர் இறங்குதுறை அண்டிய ஒரு சில வீடுகளும் அந்த தற்காலிக முடக்கத்துக்குள் வருவதாக எங்களுக்கு ஊர்ஜிதப்படுத்தப்படாத தகவல்கள் தெரிவிக்கின்றன. ஆகவே இவ்வாறான இந்த அசௌகரிய நிலைமைகளை ஏற்படுத்துவது இந்த சட்டவிரோதமான செயற்பாடாளருடைய அனாவசியமற்ற செயலாக இருக்கின்றது. ஆகவே பொதுமக்கள் இந்த சட்டவிரோத செயற்பாடுகளில் ஈடுபடுபவர்கள் பற்றிய விவரங்களை உரிய பாதுகாப்பு தலைவருக்கு அறியத்தர வேண்டும். அதேபோன்று சட்டவிரோத செயலில் ஈடுபடுபவர்களும் பொதுமக்களுடைய தங்களுடைய பாதுகாப்பை உணர்ந்து அவ்வாறான நடவடிக்கையில் ஈடுபடக்கூடாது. ஆகவே இந்த நிலைமையை நாங்கள் இந்த யாழ் மாவட்டத்தை பாதுகாக்க வேண்டும் என்றால் அனைவருடைய ஒத்துழைப்பின் பிரகாரமும் நாங்கள் அதனை மேற்கொள்ள வேண்டும். ஆகவே அரசாங்கம் விதித்திருக்கின்ற கட்டுப்பாடுகள் அவருடைய பொதுமக்களுடைய பாதுகாப்புக்கும் சமூகத்தினுடைய பாதுகாப்புக்கும் ஆகும். ஆகவே இந்த நிலைமைகளை அனுசரித்து தேவையற்ற போக்குவரத்துகளை தவிர்த்து அவ்வாறு தேவை ஏற்பட்டால் அதுக்கு அதனை வந்து ஒரு சுகாதார வழிமுறை முகக்கவசம் அணிந்து அந்த சமூக வழி பேணி அதனை செயற்படுத்தும்படி கேட்டுக்கொள்கின்றோம். குறிப்பாக அரசாங்கத்தினால் தவிர்க்கும்படி அறிவுறுத்தப்பட்ட விடயங்களை தவிர்த்து நடப்பது மிக அவசியம். ஒன்று கூடல்கள் பிரதானமாக ஒன்று கூடல்கள் அதேபோன்று வழிபாட்டு இடங்களில் மிக அதிகமாக ஒன்று கூடுவது போன்றவையும் தவிர்க்கப்பட வேண்டும். மேலும் தற்பொழுது இந்த நிலைமை வேறு மாவட்டங்களில் மிக தீவிரமாக பரவி வருவதன் காரணமாக அது எமது மாவட்டத்துக்கும் வந்தால் அதனை நாங்கள் எதிர்கொள்ள வேண்டிய ஒரு நிலைமை இருக்கின்றது. ஆகவே இந்த நிலையிலே நாங்கள் எங்களுடைய அந்த மாவட்டத்தை பாதுகாக்கும் பொருட்டு அனைவரும் இணைந்து செயற்பட வேண்டும். இதுதான் எங்களுடைய தற்போதைய நிலைமையாக காணப்படுகின்றது. எங்களுக்கு அந்த தொற்றுக்குள்ளானவருடன் பயணம் செய்தவர்களை பற்றிய விவரங்களை நாங்கள் கோரியிருக்கின்றோம். அது பற்றி எங்களுடைய சுகாதார பகுதியினரும் அதனுடைய பஸ் இலக்கம் மற்றும் விவரங்களை கொடுத்திருக்கின்றார்கள். ஆனால் எங்களுக்கு கிடைத்த தகவலின்படி சுமார் 15 பேர் அளவிலேயே அவர்கள் அந்த இனங்கின்றிருக்கிறார்கள். அவருடன் பயணித்தவர்களை ஏனையோர் இருந்தால் தாங்களாக முன்வந்து அந்த விவரங்களை சொன்னால் எங்களுக்கு அந்த அவர்களையும் பாதுகாக்கிறது அது வசதியாக இருக்கும். அதே நேரத்தில் அந்த அவருடைய குடும்ப உறவினர்களையும் பாதுகாப்பதற்கும் சமூகத்தை பாதுகாப்பதற்கும் அது வசதியாக இருக்கும். அவை இவ்வாறான தகவல்களை அவர்கள் பகிர வேண்டும். கல்வி திணைக்களத்தை பொறுத்தவரையிலே இந்த அரசாங்கத்தினுடைய அறிவுறுத்தலின் பிரகாரம் முடக்கப்பட்ட பகுதிகளில் அல்லது முடக்கத்துக்கு உள்ளாகும் என கருதப்படும் பகுதிகளிலே அந்த பரீட்சைகளை வைப்பதற்குரிய ஏற்பாடுகளை எல்லாம் செய்திருக்கின்றது. அவர்கள் பிரதானமாக அந்த மாணவர்களுக்கு அந்த சுகாதார நடைமுறைகளுக்கு அமைய அந்த பரீட்சைகளை நடத்துவதற்கு ஏற்பாடு செய்திருக்கின்றார்கள். 5ஆம் வகுப்பு புலமை பரிசு பரீட்சை அதேபோன்று கானாபுனாத்தான சாதாரண உயர்தர பரீட்சைகள் போன்றவை நடைபெறுவதற்குரிய ஏற்பாடுகள் சகலதும் கல்வி தினகளம் மேற்கொண்டிருக்கின்றது. மேலும் அந்த நிலைமைகளை கள நிலைமைக்கு ஏற்ப அதனை அனுசரித்து மாணவர்களுக்கு
சில வேளைகளிலே தங்குமிட வசதியுடன் அந்த பரீட்சை நடத்துவதற்குரிய ஏற்பாடுகளும் அவர்கள் செய்வதாக கூறியிருக்கின்றார்கள். ஆகவே இந்த பரீட்சை ஒழுங்குகளிலே எந்த விதமான மாற்றங்களும் இல்லை. நிலைமைக்கு தக்க மாதிரி அனுசரித்து அவர்கள் இருக்கும் இடங்களிலேயே அவர்கள் அந்த பரீட்சையில் எழுதலாம். குறிப்பாக அந்த பொங்குடுதியை சார்ந்தவர்கள் யாழ்ப்பாணத்தில் இருந்தால் யாழ்ப்பாணத்தில் எழுதுவதற்கு கூட அந்த ஏற்பாடுகள் இருக்கின்றன. ஆகவே இந்த மாணவர்கள் இந்த அரசினுடைய ஏற்பாட்டை அனுசரித்து அவர்கள் தங்களுடைய வசதிக்கு அமைய அந்த பரீட்சையில் எழுதுவது எந்த பிரச்சனையும் இல்லை. தரணி வாழ் தமிழர்களின் இதய ஒலி தமிழன் 24.com